இட்ஸ் ஹாலோவின் சீசன் ஃபைவ் நைட் அட் ஃப்ரெடிஸ் இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதோட பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பீசா ஷாப்க்கு நம்ம ஹீரோ செக்யூரிட்டி கார்டா நைட் வாட்சுக்காக வராரு. அந்த நாள் போக 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 உள்ள இருக்க அனிமோட்ரானிக்ஸ் அதுங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கிரீப்பியான PG-13 மூவி தான் இந்த ஃபைவ் நைட் அட் ஃப்ரெடிஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவிக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மூவி வந்து ஒரு கேம் அடாப்டேஷன் உள்ள ஒரு மூவி. ஓகேங்களா, நீங்கள் கேம் விளையாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நீங்கள் சில ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் ஈஸியாக பிக் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் கேம் விளையாடலை அப்படின்னா இந்த மூவி உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு மூவியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். படத்தில் என்ன நல்லா இருந்துச்சு என்ன நல்லா இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த குட் ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரொடக்ஷனுங்க. இந்த மூவிக்கு ப்ரொடக்ஷன், அதாவது இவங்க அனிமோட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணாமல் இன்கேஸ் சிஜிஐக்கு போயிருந்தாங்கன்னா இவ்வளோ ரியலிஸ்டிக்காக அந்த கிரியேச்சர்ஸ் நமக்கு கிடச்சிருக்குமான்றது ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். அந்தளவுக்கு அனிமோட்ரானிக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. அனிமோட்ரானிக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு செகண்ட் காரணம் எஸ்எஃபெக்ட்ஸ். அது நடக்குதுன்னா அந்த பாடி சூட் இருக்குல்ல, அந்த பாடி சூட்டோட வெயிட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி எஸ்எஃபெக்ட்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக இருக்குது அனிமோட்ரானிக்ஸும் எஸ்எஃபெக்ட்ஸும். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் டாப் நாட்ச். சிஜேயே பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு அவங்களால கொண்டு வந்திருக்க முடியுமான்னு கன்ஃபார்மாக தெரியல. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம லீட் இருக்காருல ஜோஷ் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அவர் ஒரு கில்ட்டும் காட்டணும், அதோட ஒரு அப்சஷனையும் காட்டணும். இவர் உள்ளே வரப்பே அவர் சிஸ்டரை உள்ளே கொண்டு வராரு. அந்த சிஸ்டர் கூட இருக்க எமோஷன்ஸ் தான் இந்த மூவியோட முக்கியமான மெயின் சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் செம்மையாக கெமிஸ்ட்ரியாக என்ன கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ, ஸோ நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஸ்பாய்லர் நம்ம வேணும்னா பேசலாம் அடுத்த ரிவ்யூவில். இதை நம்ம குட்டில் வைக்க முடியாது, அதை மிக்ஸ்டில் சொல்கிறேன். என்ன மேட்டர்னா, நம்ம இந்த மூவியை பார்க்குறதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த அனிமேட்ரானிக்ஸ் எப்போ வெளியே வந்து கில் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். யா அப்சல்யூட்லி வி ஹாரர் ஃபேன் வீணும், ஓகேவா. ஆனால் அது நடக்க டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கிட்ட போயிடுது, ஓகேவா. ஆனால் ஸ்டோரி ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிறதுனால அது நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்கன்றது ஒப்பீனியன். இருந்தாலும் சில பேருக்கு இந்த மூவி ஸ்லோவாக போரிங்காக போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனாலும் எந்த இதெல்லாம் ட்விஸ்ட் வைக்கணுமோ அதெல்லாம் ட்விஸ்ட் வச்சு சூப்பராக கொண்டு போகிறாங்க. பார்த்தேன் மேத்யூ லீலாவோட வில்லனாக போட்ட உடனே நான் ஓகே சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக நினச்சேங்க. ஆனால் அவர் ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. படத்துலேயே ஒரு 3-4 நிமிஷம் தான் அவர் வில்லனிஸாகவே காட்டியிருப்பாங்க, ஓகேங்களா. அந்த 3-4 நிமிஷம் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அவர் அந்த படத்தில் இன்னும் நிறையா இடத்துல வந்திருக்கணும். படத்தோட பேடுக்கு வரும், பேட் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி என்னோட ஒப்பீனியன். எலிசபெத் லைல் இந்த மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எலிசபெத் லைலுக்கு பெருசாக எந்த ரோலும் இல்லை, ஓகேவா. அவங்க ஆக்டிங் நல்லா இல்லைன்னு சொல்ல, அவங்க வந்த வரைக்கும் நல்லா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் வந்து கொஞ்சம் புவர்லி ரிட்டனாக இருக்குது. PG-13 ரேட்டிங்கில் தாங்க இந்த படம் பயங்கரமாக அடி வாங்குது. PG-13 ரேட்டிங் இல்லாமல் ஒரு ஆர் சர்டிஃபைட் மூவியாக இது இருந்துச்சுன்னா யூ அவுட் அண்ட் அவுட் ப்ளோன் அவுட் பை திஸ் மூவி. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மூவி இந்த மூவி. சில சீனுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த அனிமோட்டானிக்ஸ் பக்கத்தில் வருதுன்னா அப்படியே கட் பண்ணிட்டு அந்த ஷாட் போயிடுறாங்க. சில விஷயங்களில் என்ன நடக்குதுங்கிறதே உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அனிமோட்டானிக்ஸ் ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும், ஆனால் கீழே விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஆர் சர்டிஃபைடாக தான் மூவி பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கும். PG-13 எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொரு விஷயம் இது நல்லா மைண்டில் வச்சுங்க, இது வந்து ஒரு அடல்ட்ஸ்க்கான ஒரு ஹாரர் மூவி கிடையாது, ஓகேவா. இந்த மூவி யாரை ஸ்கேர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 10 வயசு கீழே இருக்கிறவங்க தான் ஸ்கேர் பண்ணோம். இருந்தாலும் இது ஒரு டீசென்ட் என்ஜாயபிள் வாட்ச். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை தியேட்டரில் பார்க்க. எனக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தது. இந்த வருஷத்தோட பெரிய ஹாரர் மூவி தானே கேட்டால் இல்லை, ஓகேவா. ஒரு டீசென்ட்டான ஹாரர் மூவி. என்னோட ரேட்டிங் வந்து 62/100. கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா தியேட்டரில் செக் பண்ணி பாருங்கள். டைம் இல்லை, இப்போ தான் பாலியோலாம் போயிட்டு வந்தேன், அது 3-4 வாட்டி போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற சென்ஸில் ஓடிடியில் வரப்போ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லோரும் இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்கிற சந்திரவிக்கு சைனிங் ஆஃப். வாட்ச் இட் அண்ட் ஹஃபான்.